முதல்வர் மு க ஸ்டாலின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் திமுக கவுன்சிலர்கள். நம்ம ஊர்ல யானையை வச்சு தெரு தெருவா ஆசீர்வாதம் பண்ணி காசு கேட்கிற மாதிரி அதிகாரங்கிற அந்த யானையை பயன்படுத்தி பொதுமக்கள்கிட்ட லஞ்சம் கேட்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள். சேலம் தொடங்கி சென்னை வரைக்கும் ஒரு ஆடியோ ஒன்று தமிழக அரசையே ஆட்டம் காண வச்சிருக்கு. திமுகவோட ஆடியோ கேட்குறீங்களா? குதிரைக்கு கடிவாளம் அவசியம். காட்டாற்று வெள்ளமாக திமுக கவுன்சிலர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கட்டுமரம் கரை சேருமா இல்லை காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி போகுமா? உண்மையான ஆதாரங்களுடன் அக்கறையோடு பிரசாத் சிக்னேச்சர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஒரு ஸ்பின்னிங் மில்லு ஒன்று இயங்கிட்டுருக்கு. 1999 2022 வரைக்கும் அந்த ஸ்பின்னிங் மில்லு இயங்குது இயங்கலை அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய ப்ரைவேட் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்பின்னிங் மில்லை வித்துடலாம், அந்த இடத்தையே வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரார். அவர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அரசுக்கிட்ட டைரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் போடுறாரு. அதுக்கப்புறம் பேரம் பேசி விற்கிறதுக்கான பிளான்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் சொத்து வரி கட்டலை அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு போகுது. இந்த பஞ்சாயத்து அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த நூற்பாலை பற்றிய விவரங்கள்லாம் சேகரிக்குது மாமன்ற கூட்டம். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 1999 2022 வரைக்கும் சொத்து வரியே கட்டாமல் இருக்கீங்க, அதனுடைய நிலுவைத் தொகை மட்டும் 3,35,00,000 ரூபாய். எப்படி 3,35,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பின்னிங் மில்லினுடைய வரிப்பணத்தை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அரசுக்கு நட்டமாகும். எப்படி வந்து 2G அப்படிங்கிற அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் கம்மியாக வந்து கோட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நூற்பாலைக்கான வரியை வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பேசுகிறாங்க. அப்போது 1,61,00,000 மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுங்க, மீதி இருக்கக்கூடிய அந்த 1,74,71,793 ரூபாய் உங்களுக்கு லாபமாக வர்ற மாதிரி நாங்கள் ரெக்கார்ட் ஃபைல் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி சர்டிஃபிகேட் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கான வேலையை செய்து கூட்டம். இதை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்டூர் நகராட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரா, கவுன்சிலர் காசி விஸ்வநாதன், கவுன்சிலர் சீனிவாசன், கவுன்சிலர் சாந்தி மற்றும் உமா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. சரி, இப்படி இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறதன் மூலிமா, ஒரு ப்ரைவேட்டுக்கு செஞ்சு கொடுக்குறதன் மூலிமா இந்த கவுன்சிலர்களுக்கும் நகராட்சி தலைவருக்கும் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 60,00,000 ரூபாய் சத்தமே இல்லாமல் லஞ்சமாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் மில் ஓனர்கிட்ட இவங்கெல்லாம் டீலிங் பேசுகிறாங்க. உடனே அவங்களும் அதை கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவித்ததா யார் சொல்கிறான்னா, சம்மதம் தெரிவிச்சிட்டதாகவும் அந்த காசை கொடுத்து கைமாறிடுச்சு அப்படிங்கிறதாகவும் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. சரி, இப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு 1,74,71,793 ரூபாய் நட்டம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். என் கையெழுத்து என் மக்களுக்கானதுங்கிற ஹேஷ்டேக்கோடு இயங்கக்கூடிய நம்ம இதை பேசலை அப்படின்னா மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துரோகம். இப்போ அந்த 60,00,000 ரூபாய் லஞ்சமாக இவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை, டிஎம்கேயில் இருக்கக்கூடிய அந்த மேட்டூரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் 26வது வார்டு மிஸ்டர் முருகேசன் அவர்களும், திமுகவினுடைய கிளை செயலாளர் 18வது வார்டு திமுக செயலாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களும் பேசின ஒரு ஃபோன் கால் ஆடியோ ஒன்று டேப் ஆகிருக்கு. அந்த டேப்புக்கான ரெக்கார்டு நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இவங்க இதில் என்னென்னலாம் விஷயங்கள் அதில் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த வரி விதிப்பு மேல்முறையீட்டு குழு மெம்பராக இருக்காங்கல்ல, நகராட்சி தலைவர் சந்திரா, கவுன்சிலர் காசி விஸ்வநாதன், கவுன்சிலர் சீனிவாசன், கவுன்சிலர் சாந்தி மற்றும் உமா, இவங்களுக்கெல்லாம் லஞ்சமாக 60,00,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, ஆனால் வாங்கினதில் நமக்கு பங்கு கொடுக்கலன்னு இந்த ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு, எலெக்ஷனுக்கு நம்ம என்னெல்லாம் வேலை பார்த்தோம், 1,000 ரூபா கொடுத்து காலில் விழுந்தேன், ஆனால் அப்போ கூட என்னை வந்து இந்த 60,00,000 ரூபாவில் ஒரு 5-10 நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அவங்க பதிவு பண்ண விஷயங்கள் ஆடியோவாக ரெக்கார்டாகிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்பாலையினுடைய வரியை குறைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அரசுக்கு செய்யக்கூடிய துரோகம், மக்களுடைய வரிப்பணம், இது எல்லாத்தையும் தாண்டி அரசுக்கு போகக்கூடிய பணத்தை இவங்க கையாடல் செஞ்சுருக்காங்கங்கிறத விட இந்த ரெண்டு பேருடைய உரையாடல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த உரையாடலில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், 11 நிமிடம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடியோவை. அந்த ஆடியோ இப்போ நீங்கள் கேளுங்க. இதில் ரொம்ப கோபமாக வரக்கூடிய ஒரு விடயங்கள் என்ன அப்படின்னா, மக்களோட பணத்தை இப்படி அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசலை. எனக்கு கொடுக்காம அதை வந்து இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, 60 லட்சம் ரூபாவில் வந்து ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஏன் நமக்கு கொடுக்கலேன்னு இவங்க வேதனையோடு பேசக்கூடிய விஷயங்கள் இந்த நாட்டில். நம்மெல்லாம் ஓட்டு போட்டு உள்ளாட்சி தேர்தலில் வந்து இவங்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல அந்த உறுப்பினர்கள் எல்லாம், மாமன்ற உறுப்பினர்களாகட்டும், நகராட்சியில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்களாகட்டும், நம்ம தேர்ந்தெடுக்கிறோமே, அவங்கெல்லாம் நமக்கு எப்படி துரோகம் செய்கிறாங்கங்கிறத மக்கள் தயவு செய்து கேளுங்க. இப்போ ஆடியோ கேளுங்க. ஹலோ அண்ணா, சுரேஷா அண்ணா. ஓ சுரேஷ், ஏன்னா உறுப்பினர் சேர்த்துங்க சேர்த்துங்கிறீங்க, லைட் எரிய மாட்டேங்குது, டீச்சர் கால் வர மாட்டேங்கிறாங்க, கேட்டால் நான் சொன்ன சொல்லு சொல்லு அப்படின்னு காசியான பேச சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க, கலெக்டர் கூப்பிட்டு சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க, என்னதான் பண்ணலானுங்கிறது. கவுன்சிலர் கவுன்சிலர் அப்படி இல்லை, கவுன்சிலர் சொல்றது கவுன்சிலர் தான் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் வர மாட்டேங்கிறாங்க, யாருமே வர்றதில்ல, ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. அப்புறம் நேத்து பார்த்தா 60 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது, ஆட்டை போட்டு போயிட்டாங்க. அவரு 10 லட்சம் கூட இருந்துகிட்டேங்க, நீங்கெல்லாம் பெரிய நகர நிர்வாகி பொழப்புக்கு வந்து அவங்க பொழப்பு எப்படிக்கும் பாத்துக்கல பாத்துங்க எல்லாம் என்னை சந்தேகம் போடுறாங்க சுரேஷ். நான் கூட இருக்கிறதுனால 60 லட்சம் 60 லட்சத்துல நகர்மன்ற தலைவருக்கு வந்து 6.5 லட்சம், நம்ம சாந்தியக்காவுக்கு 4.5 லட்சம், எனக்கு தகவல் வந்துச்சு நேத்து காலையில, செல்வண்ண சொன்னாரு, பாலத்து செல்வண்ண, இந்த மாதிரி பணம் வந்துச்சுடா, ஏதாவது கொடுத்தாங்களாடா அப்படின்னு, அப்படி என்னன்னா அப்படின்னு பக்குனுச்சு எனக்கு. இல்லண்ணா நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னா, அப்புறம் கவுன்சிலர் கேட்டதுக்கு கவுன்சிலர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லுது எனக்கு தெரியும் அப்படின்னு. யாருக்குமே தெரியாது, நானே கூடுறேன், எனக்கே தெரியலப்பா. போட்டு செலவு பண்ணி ஜெயிக்க வச்சு எல்லாம் பண்ணி புடிச்சு நீங்க தானே சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களா, நம்மளுக்கு 1 ரூபா கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு எனக்கே 1 ரூபா குடுக்கலப்பா, எனக்கு 10 ரூபாய் காசு குடுக்கல எங்களுக்கு. நீங்க சொல்லிதான் நாங்க வரமா தவிர நாங்க அவருக்கு யாரும் போறது கிடையாது. ஏன்னா நீங்க சொல்லிதான் நாங்க அங்க வந்துட்டு இருக்கிறோம், நீங்களும் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறீங்கன்னு சொல்லி
நாங்க எதை கூப்பிடுறீங்க பிடிக்கிறீங்க அதை சேர்த்து இதை சேர்த்துன்னு அப்புறம் நீங்க என்னதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க அதை சேர்த்து இதை சேர்த்துன்னு சொல்லிடுறேன் நீங்களே பேசிங்க ஒரு வேண்டாம் நீங்களே பதில் புடிச்சீங்க கல்யாணம் முடிஞ்சு நிறைய பேச முடியாது அருமையான வேலை அது பரவாயில்ல கட்சியில வேலை செய்யாட்டினா உறுப்பினர் கார்டு சேர்த்தாட்டினா துரோகம் பண்றாங்க பதவி வாங்கி கூட துரோகம் பண்றாங்க இதுக்கு பேர் என்ன அது அவன் கட்சியில வந்து என்ன அடிப்படை செஞ்சு கொடுங்க நான் சேர்த்துன்னு சொல்ல எங்களுக்கு வந்து வார்டில் ரோடு போடல நான் போய் கேட்டேன் கட்சியில் ஆடு சாடுறதா போய் கேட்டேன் பகுதி சார்ந்தவங்க எங்களை தான் கேட்பாங்க வார்டு முக்கியமான யாரும் அவங்க தான் கேட்பாங்க நம்ம நகர சட்டம் நம்ம சொல்ல முடியும் நம்ம அந்த குறையில வந்து நிவர்த்தி பண்றது அவரு தாங்கிறாரு நீ இதெல்லாம் சொல்றீங்களா இதெல்லாம் சொல்றீங்களா சும்மா உங்களுக்கு வந்து மாவட்ட பொறுப்புல இருந்து வந்தாருல ஒருத்தரு ஆமா அவரையே புடிச்சு ராஜேந்திரன் எல்லாரும் புடிச்சு ஏத்து 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 ஏத்திட்டு இருக்கானா செம்ம ஏத்தாலு அப்பதான் வெயில போயிட்டு சொல்லிட்டு சொல்லி சொன்னா ராஜேந்திரன் பாவம் அப்படியே சாபமான சாபம் போட்டு போயிட்டு அப்படி அவத்தாலியா என் மனந்த 2 லட்சம் ரூபாய் தரத்துக்கு உங்களுக்கு என்னப்பா வலிக்குது என் மனந்த நீங்க குடுத்துட்டு போலாமலப்பா நான் அண்டா கொண்டா வச்சுட்டு அன்புக்கே தெரியும் நம்பர் 67 கிலோ வந்து பித்தால அண்டா கொண்டு போய் போட்டு நான் என் பையன் கையில என் தம்பி கல்யாணத்துக்கு போய் நான் போய் கல்யாணத்தை போய் பாக்குறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அன்புக்கு தெரியும் அன்பு ஆபீஸ்ல கொண்டாந்து நகர செயலர் ஆபீஸ்ல கொண்டாந்து வச்சுதான் போட்டோ எடுத்துட்டு தான் நான் கொண்டு போய் போடுறேன் என் மனத்த 2 லட்சம் ரூபாய் குடுத்துருக்கலாம்ல அடுத்த நாள் காலையில எங்க கிட்ட பாத்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கிற அப்படி சொல்ற வேலை செஞ்சிட்டு கேள்விங்கறது கேட்க கூடாது கேள்வி துரோகம் பண்றீங்க சங்கடப்படுத்துறீங்க இப்ப சொன்னா பதவி வச்சுட்டு என்ன பண்றது வெறும் பதவி வச்சு நம்ம என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லு பாக்கல கேட்டா பதவி வாங்கி கொடுத்தா பதவி கொடுத்தா இதே பாட்டு பாடிட்டு இருந்தா எல்லா பதவியும் ஒட்டுக்க ஒரே ஆள் கூட வச்சுக்கலாம் யாருக்குமே கொடுக்க வேண்டாம் எல்லாம் ஒரே ஆளை வச்சுங்க ஒன்னாவே சம்பாதிச்சுட்டு இருங்க நம்ம எந்த வேலையும் சொல்லாதீங்க ஏதோ பொறுப்புலாம இருந்துட்டு போறோம் அவ்வளவுதான் நான் இல்ல இல்ல எனக்கு ஏன் குடுக்கலன்னா நான் கொடுத்தா எல்லாத்துக்கும் குடுக்கணும்னு சொல்லுவானே ஆமா அதுதான் அதை கொண்டு போகல ஏன்னா இது வரைக்கும் எல்லா கவுன்சிலர் நீங்க எப்படி சொல்றீங்க அதே மாதிரி கவுன்சில் எல்லாமே நம்பிக்கை வச்சுக்காங்க ஆமா 25 கவுன்சிலர் பாத்தீங்கன்னா கூட என் கூட ஏடிஎம்கே கவுன்சில் கூட பாத்தீங்கன்னா முருகேசன் கரெக்டா பண்றாப்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க என்ன பண்றானா இது பண்ணணுமா முருகேசன் டோட்டலா பிரிச்சு கொண்டு சொல்லுவாங்க ஆமா ஊருக்குள்ள போக முடியல உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியல மாவட்டத்தில் சொல்லுவேன் சும்மா வந்து உட்காந்துட்டு கட்சி வச்சு நான் கேட்ட என்னோட உழைப்பு தான் கொடுக்க முடியுமே வழிய என்ன போய் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம் நான் கையில இருந்து நான் பெயிண்ட் அடிச்சு நான் சம்பாரிச்சு இவங்களுக்கு குடுத்துட்டு போக முடியுமா இல்ல அதுதான் சொல்றேன் எப்படி பண்றாங்க கட்சிக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு வாய்ப்பு ஒரு அனாமுத்து அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்க நீ ஏமாத்தியே பண்ணிக்கிறீங்க கட்சிக்காரனுக்கு அந்த வாடி சாட்டக்காரன வேலையை வாங்குறீங்களா அவங்களுக்கு வந்து பண்ணலாம்ல ஒண்ணு பண்ணலாம்ல எனக்கு ஏதாவது பொழப்பு பண்ணி விட சொல்லணும் எனக்கு ஏதாவது ஒரு பொழப்புனாவது பண்ணி விடுங்கண்ணா எனக்கு ஏதாவது ஒரு பொழவு பண்ணி விடுங்க அவர் மாசம் ஒரு 5000-10000 வர மாதிரி பொழவு பண்ணி விடுங்க நானே பாத்துக்கிறேன் எல்லாமே அதாவது பாடு அது பாடு வளர்ந்துட்டு போவோம் நான் வாழ்ல என்ன வேலை இருக்குதோ நான் அதை செஞ்சுக்கிறேன் ஆள் காசு கொடுத்து கூட செஞ்சுக்கிறேன் நாராஜ்ல இருந்து கூட்டத்தை நாராஜ்ல இருந்து ஆள் கூட தேவையில்ல
பத்து ரூபா மாசம் யாருக்குமாங்க, ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு கூட நீ ஒரு ஆளு இவங்க செய்யறாங்க சொல்லவே முடியாது சுரேஷ். ஒரு ஆளுக்கு கூட பத்து ரூபா போக கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க சுரேஷ். அதுதான் நம்ம வேலை மட்டும் செஞ்சுட்டு போயிரு, நம்மள வச்சு ஒரு பேர் வாங்கிட்டு போயிரு, வேலை வந்து மேட்டுனால வேலை நிக்கிறது இல்ல செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னா வேலை கட்சி செய்யறது வேற, அது ஏதோ ஒரு எதிர்ப்பு. எதிர்கட்சியில பத்து வருஷம் பல லட்சத்தை செலவு பண்றோம் நம்ம, பல லட்சம் செலவு பண்ணதும் அவங்க சம்பாதிக்கணும், இன்னமும் சம்பாதிச்சுதான் அவங்களாம். இல்ல நான் இண்டிவிஜுவலா சொல்றேன், நான் இப்ப நானும் பாத்தீங்கன்னா நீ 18-20 லட்சம் செலவு பண்றேன் மட்டும் பத்து லட்சம் என் சொந்த காசு, 1 லட்சம் 1 ரூபா எனக்கு கட்சியில காசு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு நிவாரணத்துக்கு பத்தி 2-3 லட்சம் நான் செலவு பண்ண, நான் அந்த இதுக்கு லாக்டவுன்ல நடத்தக்கூடிய கொடுத்தா எலெக்ஷன் நின்று தோத்து போனோம் அதுல செலவு பண்ண, எப்படி செலவு பண்ண அது வேற. எதிர்கட்சியில செலவு கஷ்டப்பட்டோம், நீங்களும் உழைப்பு கொடுத்தீங்கல்ல. ஆமா, இப்ப இந்த டைம்ல ஆளுநர் கட்சி உழைப்பையும் இதே மாதிரி இருந்தா எப்படி அது எப்படி மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டே இருக்க முடியுமா? நம்ம நான் அதான் சொல்றேன், எதிர்கட்சிகள் இருக்கப்ப வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், நம்ம 10 வருஷமா கஷ்டப்பட்டோம் உழைச்சோம் அது வேறங்க. ஆனா இப்ப ஆளுங்கட்சி 2 வருஷம் ஆகி போச்சு, கட்சிக்காரங்க எந்த பெண்ணி புட்டுமே இல்லாம இருந்தா கேக்கதான் செய்வாங்க. நாம என்ன பண்ண முடியும் போய்? ஆமா பேசி ஒண்ணுக்கு செய்ய மாட்டேன்னா உங்களுடைய ஆளுங்கள் வந்து 100% தெரியும். நானே என் வார்டுல போய் சேர்த்த காரணம் கேட்டா வந்து கட்சியில என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏன்னா நம்ம வந்து செஞ்சாதான் நம்ம கூட ஒண்ணு செய்ய முடியும். நமக்கே ஒண்ணுங்களுக்கு நம்ம கிடையாது உறுப்பினர் ஆகி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த இந்த உறுப்பினர் ஆகி எதுக்கு பிரயோஜனம் தாங்க? அப்படிதான் கேக்குறாங்க எல்லாரும், எதுக்கு பிரயோஜனம் கேக்குறாங்க. இப்ப சாயலா ஆபீஸ் வரேன், சரி வா நேர்ல பேசிக்கலாமா? சரி சுரேஷ். இந்த ஆடியோ சென்னை அறிவாலயம் வரைக்கும் போயிடுச்சு, அரசினுடைய செவிகளுக்கு எட்டிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வரி விதிப்பு மேல்முறையீட்டு குழு அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவ்வளோ தூரம் ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அறிவாலயத்துக்கு இவங்களெல்லாம் நேரடியாக கூப்பிட்டு டோஸ் விட்டு அனுப்ப போதா டிஎம்கே தலைமை? இல்லை அப்படின்னா இவங்களோட போஸ்டிங்கெல்லாம் பறிக்கிறது மூலிமா எந்த விதமான லாபமும் நட்டமும் வந்து அரசுக்கு கிடையவே கிடையாது, ஸோ வான் பண்ணி அனுப்பக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் இருக்குங்கிறாங்க. இதில் கைது நடவடிக்கை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆதாரத்தை சப்மிட் பண்ணிட்டோம், முடிவெடுக்க வேண்டியது மக்களும் அரசு தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.